ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம புளி சாதம், அதாவது புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லார் வீட்லேயும் செய்வோம். இருந்தாலும் கோயிலில் தர்ற பிரசாதம் இருக்கே, ஆஹா செம டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது எள், தனியா, வெந்தயம் மூணுத்தையும் தனித்தனியாக வறுத்து வச்சுக்கணும். அது சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லெண்ணெய், இல்லாட்டி நான் இப்போ கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் அது சேர்க்க போகிறேன் நான். அப்புறம் கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். பெருங்காயப்பொடி அவசியம் சேர்க்கணும், அதான் டேஸ்ட் தர்றது. இப்போ கடலை இருந்துச்சு, நிலக்கடலை இருந்துச்சுனாக்க நீங்கள் தனியாக வறுத்து முன்னாடியே வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட இல்லை இந்த டிஷ்ஷு நான் செய்கிறப்ப, அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். முன்னாடியே வறுத்து வச்சுக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் பெருங்காய பொடி சேர்க்குறேன். இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி வச்ச புளியை அந்த கசடு இல்லாமல் இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதில் மஞ்சப்பொடி அவசியம் சேர்க்கணுங்க. அடுத்தது மஞ்சப்பொடி, அப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். இந்த என்னுடைய சேனலில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு வர்ற நேரத்தில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க எள்ளு பொடியை சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். அப்புறம் நல்லெண்ணெய் இதில் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும், ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த சம்மரில் வந்து நம்ம கிச்சனில் மத்தியான டைம்லாம் நின்று சமைக்கலாம் முடியாது. எப்போ பார்த்தாலும் சாம்பார், புளிக்குழம்பு அது இதுன்னு செஞ்சிட்ருக்க முடியாது. இது மாதிரி செஞ்சு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் செஞ்சு வச்சிட்டிங்கனாக்க மத்தியானத்தில் ரைஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவு, மிளகாய், கொஞ்சம் அரிசி மாவு, சோடாப்பு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பெருங்காயப்பொடி போடணும், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இதுவும் நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா மத்தியானத்தில் நம்ம போட போகிற நேரத்தில் உருளைக்கிழங்கோ, கத்திரிக்காய், வெங்காயம் எதில் வேணாலும் போடலாம். ஓமவல்லி இலை இருந்தால் கூட நம்ம அதுலேயும் பஜ்ஜி செய்யலாம், மாங்காலையும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சோம்பு வந்து நல்லா கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போடுங்க. இப்போ கடலை மாவு, அரிசி, அரிசி மாவு, சால்ட்டு, சோம்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சோடாப்பு கொஞ்சம் சேர்க்கணும். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு சேர்க்கணும். கலர் பவுடர் அவாய்ட் பண்ணுங்கள், சேர்க்காதீங்க. ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் மட்டும்தான் சேர்க்கணும். நான் கலர் பவுடர்லாம் நான் சேர்க்கவே இல்லை.
இப்போ இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பஜ்ஜி மாவு ரெடி. இந்த மாவில் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ அப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணி வெங்காயமோ வாழைக்காவோ மாவில் நினச்சி போட்டுக்கலாம். நான் இதில் கரம் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் பண்ணது. இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் செஞ்ச இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அமுதகதிர் மீடியாவோட மற்ற வீடியோஸையும் அவசியம் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.